என்ஆர் லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye.
Oh,
என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரம், இந்த அழகான மா நன்னகரம், சுடலை வில்லிசை குழுவினர், இந்த சுடலை வில்லிசை குழுவினர் நாமல் இப்பொழுது எந்த ஊரு எந்த ஊரில் ஐயா பாடிக்கொண்டிருக்கிறார், எந்த ஊரு எந்த ஊருன்னே தெரியாம வந்து எப்படி பாடுறீங்க, எந்த ஊருன்னு தெரியாம வந்தாச்சு. ஆமா, நம்ம போன அடிச்சாங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போனாங்க, கூப்பிட்டாங்க வந்தாச்சு. சரி, எந்த ஊரு எந்த ஊர் ஐயா, எந்த ஊரு எந்த நாடு ஐயா, அதாவது தரணிக்கே துறை என்று வட்டம் பெற்ற, வட்டங்கள் பெற்ற, எழுத்தாணி கரை வடிந்து எழுதுகின்ற எழுதுகின்ற, பிள்ளைமார் உலக அம்முசங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு, வாழ்ந்து வரக்கூடிய நாடு, அது எந்த நாடு எந்த நாடு ஐயா, அது எந்த நாடு எந்த நாடு, தரணி உலகமெல்லாம் ஜாதி பெற்ற, ஜாதி பெற்ற தலவாய்புரம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரம், இந்த அழகான நன்னகரம், அழகான நன்னகரம்னா நம்ம அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊரு தான். ஆமா, நம்ம சின்ன பிள்ளையில நம்மளும் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊரு தான். ஆமா, இந்த ஊரு தான் நல்ல சொல்லப்போ. ஆமா, அழகான தலவாய்புரம் என்று சொல்லக்கூடிய அழகான நன்னகரத்திலே, இந்த கேபி தலவாய்புரம் என்ற நன்னகரத்திலே தம்பி பேர சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அவளுக்கு விளம்பரம் பிடிக்காது. வீட்டிருக்கிறாளே வீரப்பது வெறி சடையோடு, ஆங்கார சடை அப்பு சடையோடு, ஆங்கார சொருவிக்காரி, யாரோ யாரையா யாரையா, என் தேவி ஸ்ரீ வாழ வந்தாள் அம்பிகையோ, அயந்த வாழ வந்தாள் அம்பிகையும், உச்சி கண்ணிலே பிறந்தாள் என் தேவி உச்சினி மாவாளி அம்மாளோ, உச்சினி மாவாளி அம்மாவோ, மகிழனை கொள்வதற்கு துர்க்கை என்ற அவதாரம் எடுத்த துர்க்கை அம்மனோ, மகிழனை அம்பாரம் செய்த துர்க்கை அம்மாளோ, வண்டிக்கார வைரவன் சாட்டைக்காரன், ஆமா, முனியசாமி அமர்ந்திருக்கின்ற ஆலயத்திலே, என்ன ஆலயத்திலே, அதாவது மூன்று நாள் கும்பாபிஷேகம் மிக சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது, சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் வர்த்தகரை பற்றி சொல்லல வில்லதான் வைக்கணும் சொல்லியிருக்காங்க எல்லாரும். ஆமா, உன் மேல அவ்வளவு பிரியம், பிரியம் இருக்க போய்தான். ஆமா, ஆமா, வாசல்ல நமக்கு படிக்க பாக்கியம், நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா,
தாங்கள் பாடக்கூடிய பாடலிலே என்ன? ஆம், பொருள் குற்றம். சரி, சொல் குற்றம். ஆமா, இசை குற்றம். சரி, பால குற்றம். ஆமா, பாரிகை குற்றம். தம்பி, என்ன எந்த கூற்றம் இருந்தாலும் சாரீர கூற்றம் இருக்க கூடாது. ஆ, இருக்கவே கூடாதல்லவா? சரீர கூற்றம் இருந்தா அதுக்கு ரெண்டு ஊசிய கீசிய போட்டு ஆமா அதை தயார் பண்ணிடலாம். பண்ணிடலாம். சாரீர கூற்றம் இருந்து பத்தியா? ஆமா, அது இருந்தா ஒரு மணி நேரத்தை தம்பி பாட்டு போதும். நமக்கு பங்குனி உத்தரத்துல இருந்து ஒரே துயந்த பாட்டு தான். நீ போய் மூணு வாரம் ஆச்சு எனக்கு தெரியும். ஆமா, நானும் ரெண்டு வாரமா தூத்துக்குடி பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். முந்தைய நாள் தான் வந்தேன். சரி சரி, அதனால கொஞ்சம் சரீர குற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆமா, சாரீரம் நம்ம கிட்ட இருக்காது. சாரீரம் இருக்காது, சாரீரம் நல்லா இருக்கும். ஆட்களிலே ஒரு வித குற்ற முறைகள். ஆமா, ஒரு ஆளு ஜாயிண்ட்காரன மாதிரி வளர்த்தியாவும் ரொம்ப பெரிய ஆளா இருக்கும். பெரிய ஆளா இருக்கலாம். ஆமா, ஒரு ஆள் நம்ம குடத்துக்காரன மாதிரி கொஞ்சம் ஒல்லியாவும் தாங்கள் 10 மாதம் சுமந்து வெற்றெடுத்த குழந்தையை எப்படி ஆதரிப்பீரோ, எவ்வாறு மன்னிப்பீர்களோ, அதே மாதிரி தாங்களை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகிறோம். ஏனா எந்த கோயில எடுத்தாலும் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த சாஸ்தா பிறந்தாலும் சகல தெய்வமும் மனமகிழ்ந்து ஆடும் இருக்கான். தம்பி, என்ன ஆணுக்கும் ஆணுக்கும் பெண் பிறந்த கதை? ஆமா, என்ன ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த குழந்தை? குழந்தை அரிகிற புத்திரேன் சாஸ்தாவின் பிறப்பை சிறப்புடனை வில்லில் பாட பாட ஆதித்த நருளை ஓற்றி அன்புடனே சிறந்த நீருடன் சாஸ்தாவின் கதையை வில்லினில் பாட பாடுதற்கு உதனையாக வந்த வெள்ளி
அன்னதிலே பிரம்மாவும் சரஸ்வதியோ சரி இந்திர லோகத்திலே இந்திரனும் இந்திராணியோ இந்திராணியும் வைகுண்ட லோகத்திலே வாழும் பச்சம்மாள் லட்சுமியோ ஆமா அப்படி வரிசையோடு ஆண்டு வருகிற போது ஆண்டு வருகிற காலத்தில் ஒரு நாள் தினமதியிலே என்ன என்னையோ நடக்கிறதோ அங்கே என்ன நடக்கிறது ஆண்டவனாலி வரை கண்ட சிவபெருமான் மூ உலகை படைத்தார் மூ உலகையும் படைத்தார் அதலை சுதலை ஆதி வாதாளம் என்று மூ உலகை என்றால் என்ன என்ன வாழும் பூமிக்கு மேலே இருக்கின்ற உலகம்தான் அதலை ஆகாயம்தான் அதலை ஆமா சுதலை என்றால் என்ன 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 நம்ம தாளக்காரது சொக்கார ஜபக்கார எல்லாம் அங்கதான் இருக்காங்க எல்லாரும் அந்த ஊர்ல தான் இருக்காங்களோ ஆமா சுதலை என்று சொன்னால் நம்ம வாழும் மத்திய பூமி மத்திய பூமி ஆதி வாதாளம் என்று சொன்னால் நமக்கு கீழேயும் ஒரு உலகம் இருக்கு ஆமா நமக்கு கீழே இருக்குல்ல ஆதி பாதாள உலகம் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் மூ உலகை படைத்தார் சரி அவன் இக்கடை 56 தேசத்து மக்களையும் படைத்தார் ஆமா கல்லினுள் வாரும் தேரை முதல் கருக்குள்ளி வில்லை வரை புளியங்கொட்டைக்குள்ளே இருக்கும் புது முதல் ஆண்டவன் சிவபெருமான் பாகுபாடு இல்லாமலே வழியளக்க வேணுமே என்று வழியளக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாள் தினமதியிலே வழியளக்க வருகிறார் அவர் எப்படி வருகிறார் எப்படி எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி வருகிறார் அதனாலே நல்ல வினை எடுத்து நாடே பகவான் கால்கை முகமெல்லாம் சுத்தம் செய்து ஆமா இப்பள்ளவ யாராவது அப்படி செய்வாளா இப்பள்ளவ யாராவது தம்பி தாளகர் தான் நீ வீட்டுல அம்மா செய்யறாள் கேளு அப்படியா கொண்டாட்டி அப்படி செய்வாளா சொல்லு எங்க வீட்டுல பாரு என்ன நான் பாட்டிட்டு முடிச்சிட்டு போவேன் சரி
சரி போன சாப்பாடு சவரியா ரெடியா வைக்கும். ஆமா அம்மா காலகைய கழுவுங்க சாப்பிடுங்கப்பா. சரி இப்ப எல்லா பெண்களும் சொல்ல மாட்டான். கிடையாது கிடையாது. ஆமா ஏழை தண்ணி அங்க இருக்குல்ல ஏழை கால கழுவிட்டு வா. போய் காலகைய கழுவிட்டு வாழ வந்து உட்கார்ல சாப்பாடு போடுதம்ல அதானே அப்படின்னு கேப்பா. அப்ப ஆதி சக்தி பார்வதி ஆண்டவன் சிவனாரை வணங்கி அந்த உடுக்கார வீட்டுல எப்படி தெரியுமா இப்படி அவருங்க இருந்து போவாரு. போய் போகும்போதே மூணு போட்டல் வாங்குவாரு. போகும்போது ஒண்ணு வீட்டுல போன உடனே ஒண்ணு ஒண்ணு பழையபடி ஒண்ணு அடிச்சுட்டு வீட்டு வாசப்படியில படுத்திருப்பாரு. அந்த அம்மா அப்படி நடமாடும் பத்தியா தூர போருமே அப்படி சொல்லுற பொம்பளையும் இருக்கா இருக்கா இருக்கா. ஆமா ஏன்னா பார்வதி அந்த காலத்துல பகவான மதிச்சா பகவான பெருமதிப்பு மதிச்சா. இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் கொண்ட கணவன மிதிக்கா மிதிக்காடா மிதிக்கா. உனக்கு முன்னாடி எனக்கு நீலம் கொண்ட கணவனை பரிசோதிச்சு பாக்கிய நீலம் ஒரு பெண்ணா ஒரு பெண்ணானா என்று பகவான் கேட்ட போது ஆதிசக்தி பார்வதியாளுக்கும் முத்து முத்தாக வேர்த்ததோ வேர்வையாக வேர்த்தது முத்து முத்தாக வேர்த்த போது ஆண்டவன் சிவபெருமான் சடா பாரத்தை உழைத்து உழைத்து பார்வதியால் வேர்வை அதை தொடக்குகிறார். ஆமா ஆகா பூமியிலே விட்டோமானால் என்ன சத்தா சமத்திரமாகவே சேர்ந்து விடுமே. ஆமா மக்கள் எல்லாம் வாழ முடியாது அல்லவா வாழ முடியாது உலகம் அழித்துவிடும் என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் அந்த வேர்வை தண்ணியை எப்படி கடலாக படைக்கிறார் எப்படி படைக்கிறார் பத்து கடலாக படைத்த ஆண்டவன் சிவபெருமான் சரி ஒரு ஒரு கடலுக்கும் ஒரு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன என்ன பெயர் கொடுக்கிறார் ஒவ்வொரு கடலுக்கும் என்ன பெயர் கொடுக்கிறார் உங்க சங்க தீவு கப்பா தீவு கப்பா அம்மா
கடலுக்கும் மேர் கொடுக்கிறார். வத்து கடலுக்கும் மேர் கொடுத்தார். ஓங்க சங்க தீபக்கப்பா ஒன்றாங்கடல் ஒவர் கடல் சரி, வாங்கேயான் தீபக்கப்பா இரண்டாங்கடல் கருப்புக்கடல், ஆமா மூன்றாங்கடல் முறிய குஜை தீபக்கப்பா மூன்றாங்கடல் மோர்கடல், மோர்கடல் நசிய கொஞ்ச தீபக்கப்பா நாலாங்கடல் நல்லதண்ணே நல்லதண்ணே, ஆலியவாள் வெள்ளி கண்டா ஐந்தாங்கடல் அருங்கடல் அருங்கடல், ஆறாவது கடல் ஆழக்கடல் ஆழக்கடல், ஏழாவது கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல், எட்டாங்கடல் திட்டுக்கடல் திட்டுக்கடல், ஒன்பதாங்கடல் ஒய்யாராலைக்கடல் ஒய்யாராலைக்கடல், பத்தாவது கடல் தான் பால்கடல் பத்தாவது கடல் தான் பால்கடல், பத்தாவது கடலுக்கு அப்பாலே இரண்டு வலிங்கிமணி பாறையிலே வலிங்கிமணி பாறையிலே பார்த்த சொர்ண மேடையிலே அங்கே யார் யாரையா ஆண்டு வருகிறார், அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா, அங்கே பத்தாவது கடலு கப்பா பழங்கி மாணி மாறையில் பத்தாவது கடலு கப்பால் பழங்கே மணி மாறையில் பழங்கி மாணி மாறையில் மாணிக்க முற்றதில பழங்கி வருட மாறையில் மாணிக்க முற்றதில புற்று வெள்ளி புற்று தானே அங்கே வளர்ந்த புற்று அங்கே புத்தே வெள்ளி புத்தே தானே அங்கே வளர்ந்த புத்தி ஓங்கி நல்ல வளர்ந்த புத்தி ஓங்கி நல்ல வளர்ந்த புத்தி இருந்தே தாழ்வே
Yeah.
கனவா ராஜமன்னா? ஏ ராஜமன்னா, ஆண்டியை அடித்தேனா அண்ணனரை வேசினேனா? ஆண்டியை அடிக்கிற அண்ணனரை வேசலையே. உச்சைக்கு வந்தவரை விண்ணை வர சொன்னேனா? பின்ன வர சொல்லலையே. பாப்பார வலித்தேனா வழி ஓட்டு பேசினேனா? பாப்பார ஒழிக்கிறையே வழி ஓட்டு பேசலையே. எதற்கு மண்ணா நாமலே வேறுக்கோ பிள்ளை இல்லை என்ன என்னையா தெரியலையே. வண்ணா மணவாளா, எனக்கு வாய்த்த பிராணனால. அதாவது என்ன, உங்களை பார்த்தா உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? என்ன என்கிட்ட என்ன கேட்பாங்க? உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, சுகம் இருக்குன்னு கேட்பாங்க. மண் இருக்கு, மனம் இருக்குன்னு கேட்பாங்க. ஏ தாத்தா, என்ன தாத்தா வாங்க, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பட்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கா? முதல்ல அந்த கேள்விதான், அந்த கேள்விதான் கேட்பாங்க. ஆமா, ஏ மண்ணா மணவாளா நாகராஜ மண்ணா? ஏ மண்ணா, எதற்கு மண்ணா நாமல் இரு வேறுக்கோ இல்லை இல்லை. என்னவோ நமக்கு தெரியலையே. என்ன பாவம் மண்ணா செய்தோம், என்ன பாவம் நாமல் செய்தோம். நெல்லிலே பழச்சாவி கலந்தேனா? பழச்சாவிய கலக்கலையே. ஊருல எட்டு என்று விற்கையில நான் பத்து என்று விற்றேனா? நான் பத்து என்று விற்கலையே. பத்து என்று விற்கையில பன்னெண்டுன்னு விற்றேனா? ஐயா, நான் அதுவும் விற்கலையே. மண்ணாமல் இரு வேறுக்கோ இல்லை இல்லை. என்னையா நமக்கு பிள்ளை இல்லை. அவர்களுக்கு எப்பேர் பெற்ற சுத்து சுகம் இருக்கிறது தெரியுமா? என்ன என்ன, ஒன்றா நல்ல வடித்தளமா ஓலை போதாவடியா? ஒன்றா நல்ல வடித்தளமா ஓலை போதாவடியா? இரண்டா நல்ல வடித்தளமா ரத்தினக்கள் மேடைகளா? இரண்டா நல்ல வடித்தளமா ரத்தினக்கள் மேடையம்மா? மூணா நல்ல வடித்தளமா முத்து ரத்தின மேடைகளா? மூணா நல்ல வடித்தளமா முத்து ரத்தின மேடைகளா? நாலா நல்ல வடித்தளமா நாக ரத்தின மேடைகளா? நாலா நல்ல வடித்தளமா நாக ரத்தின மேடைகளா? ஐயா நல்ல வடித்தளமாயே, ஐயா நல்ல வடித்தளமாயே. ஆனகட்டோ ஜாவடியா பூச்சாவடி? ஆமா. இரண்டாம் அடித்தளம் ரத்தினக்கல் மேடைகளாம். சரி. மூன்றாம் அடித்தளம் அம்மா முத்துவர்ண மேடைகளாம். நாலாம் அடித்தளம் நாகராஜ நாகக்கண்ணிக்கும். நாகக்கண்ணிக்கும் நடந்தோட வலிக்குகளாம். நடந்தோட வலிக்குகளாம். ஐந்தாம் அடித்தளமா அம்மா ஆணை கட்டும் ஜாவடியாம். ஆணை கட்டும் ஜாவடியாம். இவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய? நாமல் வாடிபட்டு இருக்கும் அலங்கார சபை சிங்கார மேடையிலே. இந்த அலங்கார மேடையில நமது வில்லிசையை பாராட்ட வேணுமே என்றோ? ஆமா. நமக்கு வரிசலித்த ஓமான் ஜீவான் புண்ணியவான் யாரு யாரையா? அந்த ஜீவான் யாரு யாரு சொன்னா தானே தெரியும். அதாவது கே பி தலவாய்புரம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் தாய் தேவி ஸ்ரீ வாழவந்தாளம்மாள் துணையோடு, தாயாகிய வாழவந்தாளம்மன் துணையோடு, வர்த்தகரட்டி வட்டியிலே குடிகொண்டிருக்கிறாள் என் தாய் தேவி ஸ்ரீ உலகம் என் தாய் உலகமன்னையோடும். யாரு யாரையா? யாரு யாரு தம்பி? எஸ் சொரிமுத்து அவர்கள். எஸ் சொரிமுத்து ஐயா அவர்கள். ஆமா, அவங்களுக்கு நம்ம ஊரு தான். மாமாவுக்கு உங்க ஊரு தானா? எங்க ஊரு தான். எங்களுக்கு கொடுக்காம வளங்களுக்கு வந்து கொடுக்க பத்தியா? எங்களுக்கு கொடுக்காக, எடுத்து வச்சு போனாலும் கொடுத்து வச்சு போனோம். நீ கொடுத்து வச்சு வந்தப்பா. முறுக்கு வைக்க போனாலும் மொகராசி வேணும். ஆமா. கருவேப்பிள்ள வைக்க போனாலும் கிரகராசி வேணும். கிரகப்பலன் கருவேப்பிள்ள வைக்க போனா? ஆமா, கிரக பலன் வேணும். கிரக பலன் அப்படி சொல்லு. நமக்கு வரிசலித்த நமக்கு வரிசலித்த பூமான் ஜீமான் புண்ணியவான் யாரு 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 தம்பி? கே பி தலவாய்புரம் வாழவந்தாளம்மன் துணையோடு துணையோடும் வர்த்தகரட்டி வட்டியில என் தாய் தேவி ஸ்ரீ உலகம்மன் துணையோடும் உலகம்மாள் துணையோடும் என் சொரிமுத்து மகன் சுரேஷ் அவர்கள்.
சுரேஷ் தம்பி அவர்கள் பானிபூரி ஏவாரம். அப்பா பானிபூரி போவோம், சாப்பிட்டு போவோம். ஆமா நமக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறதை கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆமா சொரிமுத்து மகன் சுரேஷ் தம்பி அவர்கள் பானிபூரி வியாபாரம் சரி அவர்கள் சார்பாக நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே பரிசளித்த குடும்ப கோத்திரம் எல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? சாமி வாழ வேண்டும், சாமி வாழ பெண்குடியாளுக்குத்தான் தெரியும் அந்த கவலை. ஆமா ஏன்னா ஆம்பளை என்ன வெளிய போனா ஒரு பாட்டு இருக்கு, ரெண்டு பாட்டு அடிச்சுட்டு வந்து நீ பொம்பளைதான் கவலைப்படுதான்னு நினைப்ப. சரி ஆம்பளை மனசுக்குள்ளேயே வச்சு நீத்திடுவான். அப்படியா? ஆமா. சரி இங்க இருந்து பாட்டுக்கு போயிட்டு போறேன்னு வையி. என்ன தலைக்கார என்ன? சரி போகும்போதே அடிச்சுட்டு போய் மலர்ந்துருவேன். மலர்ந்துருதாரு, கவலை இல்லாமல இருக்கு. அவரு கவலையை தீட்டுதாருதா? அதான அவரு கவலையை தண்ணி அடிச்சே தீக்காரு. தண்ணி அடிச்சே தீக்காரு. ஆமா பொம்பளை 4 பேர்கிட்ட போய் போய் சொல்லி அழுவா. ஆமா இவரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நீத்திடுவாரு. நீத்திடுவாரு. ஆமா அப்படி இருக்கக்கூடிய போது அலங்கார மேடை சிங்கார பந்தலில் நமக்கு பரிசளித்த பூமான் சீமான் புண்ணியவான் யாரையா? ஐயனுக்கும் ஐயனாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறானே சிவகலைமான நகரத்திலே. சிவகலை ஸ்ரீ சேரந்த ஐயனார் துணையோடு, சேரந்த ஐயனார் துணையோடு, 18 கருப்பசாமி துணையோடு, கருப்பசாமி துணையோடு, கேபி தலவாய்புரம் தெய்வத்திரு. ஆமா தெய்வத்திற்கு கணபதியா பிள்ளை மகன் சின்னத்துறை பிசி சென்னை சின்னத்துறை போலீஸ் அவர்கள் பிசி. ஆமா ஐயனுக்கும் ஐயனான சேரத்த ஐயனார் துணையை கொண்ட துணையை கொண்டு 18 கருப்பசாமி துணையோடு ஏற்றி தலவாய்புரம் நகரத்திலே வாழ்ந்து அரசாட்சி செய்து வரக்கூடிய தெய்வத்திற்கு கணபதியா பிள்ளை அவர்கள் சரி தெய்வத்திரு மகன் சின்னத்துறை போலீஸ் அவர்கள் சின்னத்துறை போலீஸ் ஆமா சென்னை சரி அவர்கள் சார்பாக நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே பரிசளித்தார். அப்பா 200 லட்சமாக பரிசளித்து இருக்கிறார். ஆமா சாரி உச்சினி மகாலி அருளாலி வளரா பிள்ளை சரி
ஓரட்டில் வளரா பிள்ளை. ஆமா, ஈரட்டில் கற்காத கல்வி. ஈரட்டில் கல்லா கல்வி. ஓரட்டில் வளராத பிள்ளை. நான் என்ன என்னதாத்தா 8 வயசு ஆயிருக்குன்னு வைக்கி. சரி, ஒன்னே வளர்ந்தா நம்ம வடிவேல் அண்ணன் மாதிரி வளர்ந்துடணும். சரி, அப்படி வளரணும்னா ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கணும். கொடுக்கணும். அப்படி வளரலைன்னா சென்னில் என்ன? சரி, அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாத்தான் இருக்கும். இருக்கும். ஓரட்டில் வளரா பிள்ளை. பிள்ளை. ஆமா, ஈரட்டில் கல்லா கல்வி. கல்வி ஈரட்டு 2 ஈரட்ட 16 வயசுக்குள்ள படிச்சிடணும். ஆமா, ஈரட்டு 16 வயசுக்குள்ள படிக்கிறீன்னா அந்த பிள்ளை படிச்சுக்கிடாது. அதுக்கு மேல நான் படிக்கணும், அந்த படிப்பு படிக்க போறேன், இந்த படிப்பு படிக்க போறேன், படிச்ச ஒரு படிப்பு மண்டையா ஏற அது ஏறுமா? மூவெட்டில் முடியாத மனம். மூவெட்டு 24 வயசுல கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிச்சிடணும். ஆமா ஆமா, அப்படி கல்யாணம் முடிச்சாதான் கல்யாணம் நல்ல முறையில இருக்கும். இருக்கும். 4 எட்டில் பெறாத குழந்தை. 4 எட்டில் பெறா பிள்ளை. சரி, கல்யாணம் முடிச்சு 4 எட்டு 32 வயசுக்குள்ள குழந்தை பெறணும். குழந்தை பெற்றணும். ஆமா, இல்லைன்னா அங்க எங்க கோயில் கோலம்? சரி, திருப்பதி காசி கன்னியாகுமரி போய் அழையணும். ஆமா ஆமா. சரி, 5 எட்டில் அகம்பொருள் சேர்க்காத உடல். ஐயத்தில் அகம்பொருள் சேர்க்காத உடல். ஆமா, 5 எட்டு 40 வயசுக்குள்ள ஓடி ஆடி அங்க இங்க சேர்ந்து. ஆமா, சேர்த்தரணும். திரவியத்தை சேர்த்தரணும். சேர்த்தரணும். ஆமா, 40 வயசுக்குள்ள இவன் ஆடி ஆடி சேர்க்கல. சரி, அது சேர்ந்துகிடாது. சேர்ந்துகிடாது. ஆமா, நாகராஜன நாகக்கண்ணி என்ன சொல்லி 6 எட்டு 48. சரி, 6 எட்டு 48 வயசுக்குள்ள இவன் வச்சிருந்த பங்கு வச்சிடணும். பங்கு வச்சிடணும். ஆமா, அதுதான் வந்துடும். 7 எட்டு 56. 7 எட்டு 56ல எல்லா ஸ்தலங்களையும் சுத்தி பார்த்தோம். ஆமா, காசி ராமேஸ்வரம். ஆமா, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தோம். 8 எட்டு 64ல சேராத சொர்க்கமும் சொர்க்கம் அல்ல அப்படின்னு இருக்கான். பிள்ளைய பெத்து என்ன செய்ய? என்ன செய்ய? அம்மான்னு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிடுமா? எனக்கு 65 வயசு ஆச்சு. சரி, அடுத்த வருஷம் ஒரே இடம் சேர்ந்த வேண்டியதான். உங்களுக்கு தான் கவர்மெண்ட்காரன் போடுதானா? போடலாம். அதானே கவர்மெண்ட் கொடுக்காம். அதானே மாசம் 3000 ஏறுது. இப்ப எங்களுக்கு 5000 ஆக போகுது. ஆமா, இப்போ 2000 வேற கூட்டம். ஆமா, இந்த கூட்டத்துல நானும் தாளக்காரன் 2 பேரு தான். சரி, நாங்க வாங்குதான் பென்ஷன். நாங்க பின்னாடி வாங்குவோம். நீங்க முன்னாடி வாங்கிருவிய. எங்க காலத்துல நாங்க 20000 வாங்குவோம். ஆமா, கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கு. அப்படியா? ஆமா. நாகராஜன நாகக்கண்ணி என்ன என்ன சொல்லி புலம்புகிறா தெரியுமா? என்ன சொல்லி புலம்புகிறா? என் கனவா ராஜமண்ணா, ராஜமண்ணா பேரு வயதாச்சி. ஏ மன்னா மணவாளா, எதற்கு மன்னவாளாமல் இருவே இருக்கும் பிள்ளை இல்லை? எதற்காக பிள்ளை இல்லை? ஆண்டியை அழித்தோமா, அண்ணனரை வேசினோமா? ஆண்டியை அழிக்கலே, அண்ணனரை வேசலையே. பாப்பாரை வலித்தோமா, வழி போட்டு பேசினோமா? நாம் வழி போட்டு பேசலையே. ஊரில் 8 என்ற விக்கையிலே 10 என்று விட்டேனா? 10 என்று விக்கலையே. எதற்கு மன்னானாமல் இருவே இருக்கும் பிள்ளை இல்லை? எதற்காக பிள்ளை இல்லை? நாகராஜனா
நாகக்கனி என்னை என்ன சொல்லி புலம்புகிறார் தெரியுமா? என்ன சொல்லி அழுகிறார்? மன்னா எப்பா, நான் தான் மலடன்னு பார்த்தா. ஆமா, நான் வச்ச பொருளும் மலடா இருக்கு. எல்லா பொருளும் மலடாச்சு. ஆமா, வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகளும் அத்தனும் மலடாச்சு. மலடாச்சு அம்மா என்று நாகக்கண்ணி பெண் குடியார் என்னை என்ன சொல்லுகிறா? என்ன சொல்லி அழுகிறா? எல்லையில ஒரு மரமா ஏழைக்காய்குமரா, எல்லையில ஒரு மரமா ஏழைக்காய்குமரா, ஏழைக்காயாமல் இனத்திலையும் தாழ்வாணி, ஏழைக்காயாமல் இனத்திலையும் தாழ்வையா, அடி பாலையில ஒரு மரமா ஜாதிக்கா காய்குமாரா, பாலையில ஒரு மரமா ஜாதிக்கா காய்குமாரா, ஜாதிக்கா காயாமல் தனத்திலையும் தாழ்வாணி, ஜாதிக்கா காய்க்காமல் தனத்திலையும் தாழ்மையா, அடி கொள்ளையில ஒரு மரமா கொல கொலையா காய்குமாரா, கொள்ளையில ஒரு மரமா கொல கொலையா காய்குமாரா, அடி கொல கொலையா காயாமல் குலத்திலையும் தாழ்வாணி, கொல கொலையா காயாமல் குலத்திலையும் தாழ்மையா, அடே மன்னவாவோ ஜெய்வே, மன்னவாவோ ஜெய்வே, இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. காயாமல் இனத்திலையோ சேரலையேனத்திலையும் சேரலையே, ஏலக்கா காய்ப்பதற்கும் என் இனத்தாரோடு சேர்வதற்கும், சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்க்குமரான், சாதிக்கா காயாமல் என் சனத்திலையோ சேரலையே, சனத்திலையும் சேரலையே, கொள்ளையில ஒரு மரமா குலகுலையா காய்க்குமரம், நம்பி குலகுலையா காய்க்குமரம், குலகுலையா காயாம குளத்திலையோ தாழ்வாணி, குளத்துல வந்து இந்த வருஷம் சேர்ந்திருக்கியே? ஆமா, இந்த வருஷம் சேர்த்திருக்கேன். ஆமா, ஏ மன்னா, ஏ ராஜமன்னா, என்ன என்ன சொல்லி அழுது புலம்புகிறா? மேலும் அவன் எப்படி புலம்பி அழுகிறா? என் மன்னா நாகமொழி தரித்த என் நாகராஜ மன்னவா, ஏ மன்னா, குப்பையில் அமைந்து வரும் குருங்கோலி மலடாச்சே, குப்பையில் அமைந்து வரும் குருங்கோலி மலடாச்சே, வேலரி அமைந்து வரும் வெள்ளாடு மலடாச்சே, அமைந்து வரும் மயில பசு மலடாச்சே, மலையில் அமைந்து வரும் மயில பசு மலடாச்சே, கோழி தடைத்து தானா குப்பையில காலாரா, கோழி தடைத்து தானா குப்பையில காலா, அண்ணா பாம்பு தடைத்து தானால் பச்ச புள்ளி காலாரா, பாம்பு தடைத்து தானா பச்ச புள்ளி காலா, அண்ணா தவளை தடைத்து தானா தண்ணீரில காலாரா, தவளை தடைத்து தானா தண்ணீரில காலா, மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சியே, வெள்ளாடும் மலடாச்சே, மந்தையில மேய்ந்து வரும் மயிலப்பசு மலடாச்சியே, அந்த மயிலப்பசு மலடாச்சே, எதற்கு மன்னாமல் இரு பேருக்கும் பிள்ளை இல்ல? என்ன என்னையா செய்த நம்மளுக்கு பிள்ளை இல்ல? மானு மனம் சளைத்தால் ஆமா மந்தையில காலாறு, மந்தையில காலாறு, ஓலி மனம் சளைத்தால் குப்பையில காலாறு, குப்பையில காலாறு, ஆங்கொக்கு மனம் சளைத்தால் குட்டத்தில காலாறு, அது குட்டத்தில காலாறு, பாம்போ மனம்
சளைத்தால் பச்சை புல்லுல காலாறு. அது பச்சை புல்லுலதான் போய் விடுக்கும். ஆ பாலகத்தி நான் சளைத்தால் கிணத்துலதான் போய் விழு. கிணத்துல போய் விழுந்து வேண்டியதான். ஆ விழுந்தனே வேணிச்சிட்டியா? தூக்கிட்டாரே மாமா. மாமா தூக்கிட்டாங்களா? மருமவனே. ஏ மருமவனே, அடி போவாத, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அடி மாமா தூக்கிட்டாரு. ஆமா என்ன? ஆ பாலகத்தி நான் சளைத்தா வாங்க இடத்துலதான் போய் விழணும். ஆமா என்று நாகராஜன நாகக்கண்ணி அழுது புலப்புகிற போது, அழுது புலம்பும் போது, மன்னா மணவாள மயில மொழி தரித்த மன்னா, மகிழ மொழி ராஜ மன்னா, எனக்குத்தான் பிள்ளை இல்ல. ஆமா ரெண்டாம் தரம் ஒரு கல்யாணம் கட்டி அப்படியாவது பிள்ளை இருக்கான்னு பாக்கலாம்ல. என்ன அத மட்டும் சொல்லாத, ரெண்டாம் தரம் கல்யாணம்னு சொல்லாத. சொல்லாத? ஆமா அதான் சொல்லிருக்கான். கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத, கொளுத்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காத. ஏ அப்பா பழமொழி பத்தியா எப்படி இருக்கு பாரு. அதான் நாகராஜன் நாகக்கண்ணி அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற போது, அம்மா நாகக்கண்ணி இளமதியிலே நாகராஜன் என்ன என்ன ஐயா சொல்லுகிறா? என்ன என்ன சொல்லுகிறா? ஏ அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, அள்ளி அள்ளி பெண் கொடுத்தீட்டாலும் கொடுத்தேட்டாலும் பெண்ணும் கிடைக்குமா? ஏன் நாகக்கண்ணி? ஏ அம்மா ஓட்டையில் வெண்பிறந்தால் ஓட்டக்குரிய தப்புமா? ஓட்ட புள்ளி தப்பாது, தப்பாது, தப்பாதல்லவா? தப்பாது. அன்று எழுதியை ஈசன் அழித்து எழுத போவதில்லை. அழித்து எழுத மாட்டான். இன்று எழுதிய ஈசன் அம்மா நமக்கு இன்னார் என்று எடுத்து எழுத போவதில்லை. போவது கிடையாது என்று நாகக்கண்ணி வெண்கொடியாளிட நாகராஜன் சொன்ன போது, நாகராஜன் சொன்ன போது, ஏ மன்னா, ஏ மன்னா, பாவம் தான் செஞ்சிருப்போம். என்ன பாவம் செஞ்சோம்? புண்ணியத்தை தான் செஞ்சு பார்ப்போமே. புண்ணியம் செய்யலாமா? அப்படியாவது குழந்தை இருக்கான்னு பார்ப்போமே. அப்படி வாங்கல. ஆமா என்று நாகக்கண்ணி வெண்கொடியால் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிறா? மதலை வரோ வேணும் என்று
வாழவன் கதைகள் பாடு, வாழவன் அம்மானுடைய கதைகள் பாடு. வழக்கு முகமாகவே வேசும் தெய்வமாகவே குடிகொண்டிருக்கிறாள் அங்கேயர் கண்ணீர் திரிவர சுந்தரி. ஆமா, பணக்காரி உணக்காரி வரகோட்ட ராஜாத்தி ராஜாத்தி. ஆமா, இந்த தலவாய்புற மக்களுக்கு சொந்தக்காரி. ஆமா, ஆறு யாரையா ஆறு யாரையா அம்பிகை தேவி ஸ்ரீ வாழவந்தம்மன் திராலயோ வாழவந்தானுடைய ஆலயத்தில். ஆ, வாழவந்தம்மன் கதைகள் வாடே. ஆமா, என் ஆக்கில் வந்தாரல் வாய் கணவதி. தன்னதிலே பிரம்மாவும் சரஸ்வதியோ சரி, இந்திர லோகத்திலே இந்திரனும் இந்திராணியோ இந்திராணியோ, வைகுண்ட லோகத்திலே வாழும் பச்சம்மாள் லட்சுமியோ. ஆமா, அப்படி வரிசையோடு ஆண்டு வருகிற போது, ஆண்டு வருகிற காலத்தில் ஒரு நாள் தினமதியிலே என்ன என்னையோ நடக்கிறதோ, அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவனாதி வரை கண்ட ஜிவபெருமான் உலகை படைத்தார். மூ உலகையும் படைத்தார். அதலை சுதலை ஆதி வாதாளம் என்று மூ உலகை படைத்தார். சவர் அதலை என்றால் என்ன என்னையா என்ன என்ன? நாமல் வாழும் பூமிக்கு மேலே இருக்கின்ற உலகம்தான் அதலை. ஆகாயம்தான் அதலை. ஆமா, சுதலை என்றால் என்ன என்ன என்ன? நம்ம தாளக்காரது சொக்கார ஜபக்கார எல்லாங்கதான் இருக்காங்க. எல்லாரும் அந்த ஊர்ல தான் இருக்காங்களோ. ஆமா, சுதலை என்று சொன்னால் நம்ம வாழும் மத்திய பூமி. மத்திய பூமி. ஆதி பாதாளம் என்று சொன்னால் நமக்கு கீழேயும் ஒரு உலகம் இருக்கு. ஆமா, நமக்கு கீழே இருக்குல்ல. ஆமா, ஆதி பாதாள உலகம். ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் உலகை படைத்தார். சரி, அவனிக்கடை 56 தேசத்து மக்களையும் படைத்தார். ஆமா, கல்லினுள் வாரும் தேரை முதல் கருக்குளி வில்லை வரை புளியங்கொட்டைக்குள்ளே இருக்கும் புது முதல் ஆண்டவன் சிவபெருமான் பாகுபாடு இல்லாமலே வழியலக்க வேணுமே என்று வழியலக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாள் தினமதியிலே வழியலக்க வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? எப்படி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? அதனாலே நல்ல வினை எடுத்து நாடே உலகு நல்ல வினை எடுத்து உலகம் எல்லாம் அடியலந்தா உலக ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் அடியலந்தா ஆளாக்கு தினை எடுத்து அகிலமெல்லாம் அடியலந்தா மரக்கானல்ல தினை எடுத்து மரக்கானல்ல தினை எடுத்து
என்ன என்ன கணவனும் மனைவி
Thank you.
வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகிறோம். ஆமா, அவருடைய நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணே அவர்கள் இரு வேர்களுக்கும் ஆமா சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தையாள இல்லை இல்லை. தம்பி என்ன 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 சொத்து சுகம்? நம்ம மனிதர்களுக்கு தான் சொத்து சுகம் உண்டு. ஆமா, அவங்க வந்து நாகக்கண்ணி நாகராஜன் வந்து பாம்பின் உடம்பு. பாம்பினோட உடம்பு தலை மட்டும் மனிதர் தோற்றம். ஆமா சரி, அவங்களுக்கு என்னப்பா சொத்து 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 சொகங்க? அவங்க எல்லாமே அவங்களுக்கு தானே சொத்து சொகம். ஆமா, அப்படி நாகராஜன நாகக்கண்ணி அப்படி குழந்தை இல்லாமல் இருக்குகிற போது ஏன்னா நாகராஜன நாகக்கண்ணியோ நாகலோக பட்டணத்தை அப்படி கட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏழரை அங்கணம் கங்கணம் ஆமா சுட்டி கட்டும் சாவடி. சரி, அப்படி இருக்குகிற போது நாகராஜன நாகக்கண்ணியும் குழந்தை இல்லாமல் என்ன என்ன என்னையா சொல்லி அழுது குழம்புகிறார். அவர் என்ன சொல்லி அழுகிறார்? எங்கனவா ராஜா மன்னா ராஜா மன்னா எனக்கு வாய்த்த பிராண நாகாரான சொத்தை நானும் வரைஞ்சிட்டேனோ மர காலந்திட்டேனோ விஜய் என்று வந்தவரே வந்தவரை விண்ணை வர சொன்னேனா பின்ன வர சொல்லலையே பாப்பார வலித்தேனா வழி ஓட்டு பேசினேனா பாப்பார ஒழிக்கிறையே வழி ஓட்டு பேசலையே எதற்கு மண்ணானாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்ன என்னையா தெரியலையே வண்ணா மனவாளா எனக்கு வாய்த்த பிராணனாதா. அதாவது என்ன உங்களை பார்த்தா உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? என்ன என்கிட்ட என்ன கேட்பாங்க? உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு சுகம் இருக்குன்னு கேட்பாங்க. மண் இருக்கு மனம் இருக்குன்னு கேட்பாங்க. ஏ தாத்தா, என்ன தாத்தா வாங்க, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பொண்டாட்டி புள்ள எல்லாம் நல்லா இருக்கா? முதல்ல அந்த கேள்விதான், அந்த கேள்விதான் கேட்பாங்க. ஆமா, ஏ மன்னா மணவாளா நாகராஜ மன்னா ஏ மன்னா எதற்கு மன்னா நாவல் இருவேருக்கோ இல்லை இல்லை என்னவோ நமக்கு தெரியலையே. என்ன பாவம் மன்னா செய்தோம், என்ன பாவம் நாமல் செய்தோம். நெல்லிலே பழச்சாவி கலந்தேனா பழச்சாவிய கலக்கலையே ஊரில் எட்டு என்று விற்கையில நான் பத்து என்று விற்றேனா நாம் பத்து என்று விற்கலையே பத்து என்று விற்கையில பன்னெண்டுன்னு விற்றேனா அதுவும் விற்கலையே. மண்ணானாமல் இருவேருக்கோ பிள்ளை இல்லை என்னையா நமக்கு பிள்ளை இல்லை. அவர்களுக்கு எப்பேற்பட்ட சுற்று சுகம் இருக்கிறது தெரியுமா? என்ன என்ன? ஒன்றா நல்ல வடித்தளமா வடிதளமா முத்து வரத்தின மேடைகளா மூடானல்ல வடிதளமா முத்து மேடைகளா நாளானல்ல வடிதளமா நாகரத்தின மேடைகளா நாளானல்ல வடிதளமா நாகரத்தின மேடைகளா ஐநாளல்ல வடிதளமாயே ஐநாளல்ல வடிதளமாயே காணகட்டோ ஒன்றாம் அடித்தளம் ஓய் பூச்சாவடி ஆமா இரண்டாம் அடித்தளம்
அத்தினக்கல் மேடைகளாம் சரி மூன்றாம் படித்தளம் அம்மா முத்துவர்ண மேடைகளாம் நாலாம் படித்தளம் நாகராஜ நாகக்கண்ணிக்கும் நடந்தோட வலிங்கிகளாம் நடந்தோட வலிங்கிகளாம் ஐந்தாம் படித்தளமா அம்மா ஆணை கட்டும் ஜாவளியா ஆணை கட்டும் ஜாவளியா இவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்ன செய்ய என்ன செய்ய நாமல் வாடிக்கொண்டிருக்கும் அலங்கார சபை சிங்கார மேடையிலே இந்த அலங்கார மேடையிலே நமது வில்லிசையை பாராட்ட வேணுமே என்றோ ஆமா நமக்கு வரிசலித்த ஓமான் ஜீவான் புண்ணியவான் யாரு யாரையா அந்த ஜீவான் யாரு யாரு சொன்னா தான தெரியும் அதாவது கே பி தலவாய்புரம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய என் தாய் தேவி ஸ்ரீ வாழவந்தாளம்மாள் துணையோடு தாயாகிய வாழவந்தாளம்மன் துணையோடு வர்த்தகரெட்டி வட்டியிலே குடிகொண்டிருக்கிறாள் என் தாய் தேவி ஸ்ரீ உலகம்மன் துணையோடு என் தாய் உலகமங்கனையோடும் யாரு யாரையா யாரு யாரு தம்பி எஸ் சொரிமுத்து அவர்கள் எஸ் சொரிமுத்து ஐயா அவர்கள் ஆமா அவங்களுக்கு நம்ம ஊரு தான் மாமாவுக்கு உங்க ஊரு தானா எங்க ஊரு தான் எங்களுக்கு கொடுக்காம வளங்களுக்கு வந்து கொடுக்க பத்தியா எங்களுக்கு கொடுக்காக எடுத்து வச்சு போனாலும் கொடுத்து வச்சு போனோம் நீ கொடுத்து வச்சு வந்தப்பா கொடுத்து வைக்க போனாலும் மொகராசி வேணும் ஆமா கருவேப்பிள்ளை வைக்க போனாலும் கிரகராசி வேணும் கிரகப்பலன் கருவேப்பிள்ளை வைக்க போனா ஆமா கிரக பலன் வேணும் கிரக பலன் சொல்லு நமக்கு வரிசலித்த நமக்கு வரிசலித்த பூமான் ஜீமான் புண்ணியவான் யாரு 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 தம்பி கே பி தலவாய்புரம் வாழவந்தாளம்மன் துணையோடு துணையோடும் வர்த்தகரெட்டி வட்டிலேயே தாய் தேவி ஸ்ரீ உலகம்மன் துணையோடு உலகம்மாள் துணையோடும் என் சொரிமுத்து மகன் சுரேஷ் அவர்கள் சுரேஷ் தம்பி அவர்கள் பானிபூரி ஏவாரம் பானிபூரி போவோம் சாப்பிட்டு போவோம் நமக்கு படிச்சுக்கிட்டே இருப்பதை கொண்டு வந்து கொடுத்துருவான் ஆமா என் சொரிமுத்து மகன் சுரேஷ் தம்பி அவர்கள் பானிபூரி வியாபாரம் சரி அவர்கள் சார்பாக நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே வரிசலித்தார் வரிசலித்த குடும்ப கோத்திரம் எல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா எப்படி வாழ வேண்டும் சாமி வாழ வேணும் சாமி வாழ தான் தெரியும் அந்த கவலை ஆமா ஏன்னா ஆம்பளை என்ன வெளிய போனா ஒரு பாட்டு இருக்கு 2 பாட்டு அடிச்சுட்டு நீ பொம்பளைதான் கவலைப்படுதா கவலைப்படுதான்னு நினைப்ப சரி ஆம்பளை மனசுக்குள்ளேயே வச்சு நீத்திடுவான் அப்படியா ஆமா சரி இருந்து பாட்டுக்கு போயிட்டு போறான்னு வையி என்ன தவளைக்கார என்ன சரி போகும் போதே அடிச்சுட்டு போய் மலர்ந்துருவேன் மலர்ந்துருதாரு கவலை இல்லாமல இருக்கு அவர் கவலையை தீட்டுக்காருதா அதான அவர் கவலையை தண்ணி அடிச்சே தீக்காரு தண்ணி அடிச்சே தீக்காரு ஆமா பொம்பளை 4 பேர்கிட்ட போய் உங்களை 4 பேருக்கு போய் சொல்லி அழுவா ஆமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே நீத்திடுவாரு நீத்திடுவாரு அப்படி இருக்கக்கூடிய போது அலங்கார மேடை சிங்கார பந்தலில் நமக்கு வரிசலித்த பூமான் சீமான் புண்ணியவான் யாரையா ஐயனுக்கும் ஐயனாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறானே சிவகலைமான நகரத்திலே சிவகலை
சேரந்தையனார் துணையோடு பதினெட்டாம் படி கருப்பசாமி துணையோடு கேபி தலவாய்புரம் தெய்வத்திரு அம்மா தெய்வத்திருக்கு கணபதியா பிள்ளை மகன் சின்னத்துறை பிசி சென்னை சின்னத்துறை போலீஸ் அவர்கள் பிசி ஆமா ஐயனுக்கும் ஐயனான சேரந்தையனார் துணையை கொண்டு பதினெட்டாம் படி கருப்பசாமி துணையோடு கேபி தலவாய்புரம் நகரத்திலே வாழ்ந்து அரசாட்சி செய்து வரக்கூடிய தெய்வத்திருக்கு கணபதியா பிள்ளை அவர்கள் சரி தெய்வத்திரு மகன் சின்னத்துறை போலீஸ் அவர்கள் ஆமா சென்னை சரி அவர்கள் சார்பாக நமக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே பரிசளித்தார் 200 லட்சமாக பரிசளித்திருக்கிறார் ஆமா சரி உச்சினி மகாலி அருளாலே அரசாள்வதற்கு 60 வயதாச்சு ஆணும் இல்லை வெண்ணும் இல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல என்ன நம்பி ஓரட்டில் வளராத வளர்ப்பு ஓரட்டில் வளராப்பிள்ளை சரி ஓரட்டில் வளரா பிள்ளை ஆமா ஈரட்டில் கற்காத கல்வி ஈரட்டில் கல்லா கல்வி ஓரட்டில் வளராத பிள்ளை நான் என்னதாத்தா 8 வயசு ஆயிருக்குன்னு வைக்கி சரி ஒன்னே வளர்ந்தா நம்ம வடிவேல் அண்ணன் படியே அண்ணன் மாதிரி வளர்ந்துடணும் சரி அப்படி வளரணும்னா ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கணும் அப்படி வளரலைன்னா சென்னில் என்ன சரி அண்ணன் மாதிரி கொஞ்சம் கட்டியாத்தான் இருக்கும் ஓரட்டில் வளரா பிள்ளை ஆமா ஈரட்டில் கல்லா கல்வி ஈரட்டு 16 வயசுக்குள்ள படிச்சிடணும் ஆமா ஈரட்டு 16 வயசுக்குள்ள படிக்கலன்னா அதுக்குள்ள படிச்சுக்கிடாது அதுக்கு மேல நான் படிக்கணும் அந்த படிப்பு படிக்க போறேன் இந்த படிப்பு படிக்க போறேன் படிச்ச ஒரு படிப்பு மண்டையை ஏறாது அது ஏறுமா மூவெட்டில் முடியாத மனம் மூவெட்டு 24 வயசுல கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சிடணும் ஆமா ஆமா அப்படி கல்யாணம் முடிச்சதான் கல்யாணம் நல்ல முறையில இருக்கும் நாளெட்டில் பெறாத குழந்தை நாளெட்டில் பெறா பிள்ளை சரி கல்யாணம் முடிச்சு 4832 வயசுக்குள்ள குழந்தை வரணும் குழந்தை பெற்றணும் ஆமா இல்லையா அங்க எங்க கோயிலு கொள்ளும் சரி திருப்பதி காசி கன்னியாகுமரி போய் ஆளையணும் ஆமா ஆமா சரி ஐயத்தில் அகம்பொருள் சேர்க்காத உடல் ஐயத்தில் அகம்பொருள் சேர்க்காத உடல் ஆமா ஐயத்து 40 வயசுக்குள்ள ஓடி ஆடி அங்க இங்க சேர்ந்து ஆமா சேத்திரனும் திரவியத்தை சேத்திரனும் ஆமா 40 வயசுக்குள்ளையும் ஆடி ஆடி சேர்க்கல சரி அது சேர்ந்துகிடாது ஆமா நாகராஜன நாகக்கண்ணி என்ன சொல்லியது 6848 சரி 6848 வயசுக்குள்ள வச்சிடணும் பங்கு வச்சிடணும் ஆமா அதுதான் வந்துருங்க 7856 7856 எல்லா ஸ்தலங்களையும் சுத்தி பார்த்து ஆமா காசி ராமேஸ்வரம் ஆமா எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா 8864 சேராத சொர்க்கமும் சொர்க்கம் அல்ல அப்படின்னு இருக்கான் பிள்ளைய பெற்று என்ன செய்ய என்ன செய்ய அம்மானு கூப்பிடுமா அப்பானு கூப்பிடுமா எனக்கு 65 வயசு ஆச்சு சரி அடுத்த வருஷம் ஒரே இடம் சேர்ந்துட வேண்டியதான் உங்களுக்கு தான் கவர்மெண்ட்காரன் போடுதானே போடலாம் அதான கவர்மெண்ட் கொடுக்க மாசம் 3000 ஏறுது இப்ப எங்களுக்கு 5000 ஆக போகுது ஆமா இப்போ 2000 வேற கூட்டம் ஆமா இந்த கூட்டத்துல நானும் தாளக்காரர் 2 பேரு தான் சரி நாங்க வாங்குதோம் பென்ஷன் நாங்க பின்னாடி வாங்குவோம் நீங்க பின்னாடி வாங்கிருக்கீங்க எங்க காலத்துல நாங்க 20000 வாங்குவோம் ஆமா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கு அம்மா நாகராஜன நாகக்கண்ணி என்ன என்ன சொல்லி புலம்புகிறா தெரியுமா என்ன சொல்லி புலம்புகிறா என் கனவா ராஜமண்ணா ராஜமண்ணா அவனு வயதாச்சி பிள்ளை
வந்தாச்சு. என்ன நம்ம கண்ணாடி மாமா பிரம்ம பாண்டி மாமா வந்தாச்சு. மருமகப்பிள்ள வில்லு படிக்காவலன்ட்டு வந்தாச்சு. ஏ மன்னா மனவாளம், எதற்கு மன்னவாளாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை? எதற்காக பிள்ளை இல்லை? ஆண்டியை அடித்தோமா அண்ணனரை பேசினோமா? ஆண்டி அடிக்கடு அண்ணனரை பேசலையே. பாப்பாரை வலித்தோமா வழி போட்டு பேசினோமா? நாம் வழி போட்டு பேசலையே. ஊரில் எட்டு என்று விக்கையிலே பத்து என்று விட்டேனா? பத்து என்று விற்கலையே. எதற்கு மன்னானாமல் இருவேருக்கும் பிள்ளை இல்லை? நான் எதற்காக பிள்ளை இல்லை? நாகராஜன நாகக்கண்ணி என்னை என்ன சொல்லி புலம்புகிறார் தெரியுமா? என்ன சொல்லி அழைகிறார்? நான் தான் மலடனு பார்த்தான். பொருளும் மலடா பொருளும் மலடாச்சு. ஆமா, வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணிகள் அத்தனும் மலடாச்சு. மலடாச்சு அம்மா என்று நாகக்கண்ணி பெண்குடியார் என்னை என்ன சொல்லுகிறார்? அவ என்ன சொல்லி அழைகிறார்? இல்லையில ஒரு மரமாயிரமாராய் இல்லையில ஒரு மரமா ஏழைக்காயாமல் இனத்திலையும் தாழ்வானே. ஏழைக்காயாமல் இனத்திலையும் தாழ்வையா? அடி காலையில ஒரு மரமா ஜாதிக்கா காய்க்குமாரா? காலையில ஒரு மரமா ஜாதிக்கா காய்க்குமாரா? ஜாதிக்கா காயாமல் தனத்திலையும் தாழ்வானே. ஜாதிக்கா காய்க்காமல் தனத்திலையும் தாழ்மையா? அடி வெள்ளையில ஒரு மரமா கொல்ல கொலையா காய்க்குமாரா? வெள்ளையில ஒரு மரமா கொல கொலையா காய்க்குமாரா? கொல கொலையா காயாம குலத்திலையும் தாழ்வானே. கொல கொலையா காயாமல் குலத்திலையும் தாழ்மையா? என்ன மன்னவாவோ செய்தும் காயாமல் இனத்திலையும் சேரலையே. நான் இனத்திலையும் சேரலையே. ஏலக்காய் காய்ப்பதற்கும் என் இனத்தாரோடு சேர்வதற்கும் ஐயா ஏதண்ணா சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்க்குமாரான்? சாதிக்காய் காயாமல் என் சனத்திலையும் சேரலையே. சனத்திலையும் சேரலையே. கொள்ளையில ஒரு மரமா குலகுலையா காய்க்குமாரான்? அம்பி குலகுலையா காய்க்குமாரான்? குலகுலையா காயாம குளத்திலையும் தாழ்வானே. குளத்துல வந்து இந்த வருஷம் சேர்ந்திருக்கியே? ஆமா, இந்த வருஷம் சேர்ந்திருக்கேன். ஆமா. ஏ மன்னா, ஏ ராஜமன்னா, என்ன என்ன சொல்லி அழுது புலம்புகிறா? மேலும் அவன் எப்படி புலம்பி அழுகிறான்? என் மன்னா நாகமொழி தரித்த என் நாகராஜ மன்னவா. ஏ மன்னா குப்பையில் அமைந்து வரும் குறுங்கோலி மலடாச்சே. குப்பையில் அமைந்து வரும் குறுங்கோலி மலடாச்சே. மன்னா வேலரி அமைந்து வரும் வெள்ளாடு மலடாச்சே. அமைந்து வரும் வெள்ளாடு மந்தையில் அமைந்து வரும் மயில பசு மலடாச்சே. மந்தையில் அமைந்து வரும் மயில பசு மலடாச்சே. அண்ணா கோழி சடைத்து தானா குப்பையில காலாரம். கோழி சடைத்து தானா குப்பையில காலாரம். அண்ணா பாம்பு சடைத்து தானால் வச்ச புள்ளி காலாரம். பாம்பு சடைத்து தானா வச்ச புள்ளி காலாரம். அண்ணா கவலை சடைத்து தானா தண்ணீரில காலாரம். மீன சடைத்து தானா குட்டத்தில காலாரம். பாலகத்தில் நான் சடைத்தா நான் சடைத்தா நான் சடைத்தா வாங்கனத்துல போய் விளையா போய் விளையாடோ. ஆமா, வாங்கனத்துல போய் விளையாடோ போய் விளையாடோ. மன்னா
எனக்கு வாய்த்த பிராணநாதா பிராணநாதா ஆண்டியே அடிக்கல அண்ணரவேசரையா அண்ணரவேசரையே குப்பையில மேய்ந்து வரும் குறும்போலி மலடாச்சியளவுக்குள்ள நிற்கும் வாழ மரம் மலடாச்சி வியாழியில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சிய வெள்ளாடும் மலடாச்சு மந்தையில மேய்ந்து வரும் மயிலப்பசு மலடாச்சிய அந்த மயிலப்பசு மலடாச்சு எதற்கு மன்னாவல் இரு பேருக்கும் பிள்ளை இல்ல என்ன என்னையா செய்த நம்மளுக்கு பிள்ளை இல்ல மானு மனம் சளைத்தால் ஆமா மந்தையிலே காலாறு மந்தையிலே காலாறு ஓலி மனம் சளைத்தால் குப்பையிலே காலாறு குப்பையிலே காலாறு ஆங்கொக்கு மனம் சளைத்தால் குட்டத்தில காலாறு அது குட்டத்தில காலாறு பாம்போ மனம் சளைத்தால் பச்சை புல்லுல காலாறு அது பச்சை புல்லுல தான் போய் படுக்கும் ஆ பாதகத்தி நான் சளைத்தால் கிணத்துலதான் போய் கிணத்துல போய் விழுந்து வேண்டியதான் ஆ விழுந்தனே வெளிச்சிட்டியா தூக்கிட்டாரே மாமா மாமா தூக்கிட்டாங்களா மருமவனே ஏ மருமவனே அடி போவாத நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அடி மாமா தூக்கிட்டாரு ஆமா என்ன ஆ பாதகத்தி நான் சளைத்தா வாங்க இடத்துலதான் போய் விழணும் ஆமா என்று நாகராஜன நாகக்கண்ணி அழுது புலம்புகிற போது அழுது புலம்பும் போது ஏ மன்னா மணவால மயில மொழி தரித்த மன்னா மகிழ மொழி ராஜ மன்னா எனக்குத்தான் பிள்ளை இல்ல ஆமா ரெண்டாம் தரம் ஒரு கல்யாணம் கட்டி அப்படியாவது பிள்ளை இருக்கான்னு பாக்கலாம்ல நாகராஜன் நாகக்கண்ணி அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது அம்மா நாகக்கண்ணி இளமதியிலே நாகராஜன் என்ன என்னையா சொல்லுகிறார் என்ன என்ன சொல்லுகிறார் ஏ அம்மா நாகக்கண்ணி நாகக்கண்ணி அள்ளி அள்ளி பெண் கொடுத்தீட்டாலும் கொடுத்தேட்டாலும் அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா அழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா அள்ளி ஒன்று கொடுத்தாலும் கொடுத்தேட்டாலும் பெண்ணும் கிடைக்குமா ஏன் நாகக்கண்ணி அம்மா ஓட்டையில் வெண்பிறந்தால் ஓட்டக்குரிய தப்புமா ஓட்டபுள்ளி தப்பாது தப்பாது தப்பாதல்லவா அப்பவே தப்பாது அன்று எழுதிய ஈசன் அழித்து எழுத போவதில்லை அழித்து எழுத மாட்டோம் இன்று எழுதிய ஈசன் அம்மா நமக்கு இன்னார் என்று எடுத்து எழுத போவதில்லை போவது கிடையாது என்று நாகக்கண்ணி வெண்கொடியால் இட நாகராஜன் சொன்ன போது நாகராஜன் சொன்ன போது ஏ மன்னா மன்னா பாவம் தான் செஞ்சிருப்போம் என்ன பாவம் செஞ்சோம் புண்ணியத்தை தான் செஞ்சு பார்ப்போமே புண்ணியம் செய்யலாமா அப்படியாவது குழந்தை இருக்கான்னு பார்ப்போமே அப்படி வாங்கல ஆமா என்று நாகக்கண்ணி வெண்கொடியால் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா என்னையா சொல்லுகிறான் குற்றாலோடு
அகிலமல்ல பாக்கியமெல்லாம் நாக ராஜ நாக கண்ணி நாக கண்ணி நாக கண்ணி நிறைத்திடுமா அதனா ஒப்பிடுமா தகுந்த
Thank you.
நினைக்கணும் அரிய தவம் செய்யணும். ஆமா பகவானை நினைக்கணும் பாரதவம் செய்யணும். பாரதவம் செய்யணும். உண்மை வேட்டி எனக்கு ஒரு பலன் இல்லை. ஆமா ஆண்டவனை வேட்டி கை குழந்தை வர வாங்க வேணுமே என்று நாகக்கண்ணி வெண்முடியால் இங்கே எப்படி எப்படி ஐயா வருகிறார் எங்கே எங்கே வருகிறார் அவர் அவம் இருக்க வேண்டும் என்று தவசுவாங்க அவம் இருக்க வேண்டும் என்று தவசேருவாங்க நாகமலை தோகமலை நல் முனிவர்கள் வாழக்கூடிய மலைக்கே வருகிறார் மலைக்கே வருகிறார் ஆ மலையிலே வந்து நாகக்கண்ணி தவம் இருக்க வேணுமே என்று வேணுமே என்று அவ என்னை என்ன செய்கிறா தெரியுமா என்னையா செய்கிறா குளித்து நல்ல நீராடி தோல வர்ண பட்டு நல்ல நீராடி தோல வர்ண பட்டு நீத்தமாடி மாட்டுறுதி திருநீர காப்பணி நீத்தமாடி மாட்டுறுதி திருநீர காப்புமிட்டோம் கரேனோம் என்று தவம் பலிக்கும் தவம் பலிக்கும் ஆமா தவம் இருக்க முடியும் நாகக்கண்ணி வெண்கொடியால் வாசி வடந்தமலை வங்குனி தேர்வோடு மலை வங்குனி தேர்வோடு மலை ஸ்ரீ வடந்தமலை உத்துராட்சம் காய்க்கும் மலை அன்னை உத்திராட்சம் காய்க்கும் மலை அடி நாகமலை தோகமலை நல் முனிவர்கள் வாழும் மலை அங்கே முனிவர்கள் வாழும் மலை அடி மலையான மலை எதற்கு தவம் இருக்க வருகிற போது ஆமா தவம் இருக்குன்னா சும்மா முடியுமா லேசா முடியுமா அண்ணா ஆகாரத்தை மறந்தால் சரி உறக்கத்தை இழந்தார் அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே புதித்தார் ஆண் ஆகக்கண்ணி வெண்கொடியால் ஒரே மனம் ஒரே நினைவு நினைவு உன்னை
உண்மையின் தவம் செய்து வருகிறார். உண்மையின் தவம் செய்கிறார். இப்ப யாராவது அப்படி தவம் இருப்பா? தவம் பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிடுதுன்னு கேளு. எத்தனை நேரம் விரதம்னு இருந்ததுன்னு வைக்கி. சரி, நான் இன்னைக்கு ஆளக்காரர் வீட்டுக்கு போனேன். சரி, எங்க ஊர்ல நான் விரதம் இருந்தா காலையில ஒரு சம்பு பால், பால் என்ன மத்தியானம் ஒரு இலைய போட்டு ஒரு சாப்பாடு, சாப்பாடு அதோட இருந்துகிடுவேன். சரி, என்ன தாளக்காரனுக்கு அந்த சங்கரன் கோயில் பக்கம் போயிருந்தேன். சரி, தாளக்காரன் வீட்டுக்கு போன மத்தியா அவ வீட்டுல காலையில விரதம். சரி, தம்பி நாலு பூரி, நாலு பூரி, ஆறு இட்லி, ரெண்டு தோசை. சரி, இது விரதம் இருந்து காலை விரதம் விட்டு விட்டாச்சு. சரி, மத்தியானம் கரெக்டா என்ன ரெண்டு மணி ஆச்சு. சரி, அப்பளம் பாயாசம், சரி, இலச்சாப்பாடு முடிஞ்சு. ஆமா, சரி, அதே மாதிரி நைட்டு கேளு. சரி, நைட்டு ஒரே சப்பாத்தி சாப்பாடு. இன்னைக்கு சப்பாத்தி நல்லா இருந்து பத்தியா? ஆமா, அவர் ஏழு இட்டு சப்பாத்தி. சரி, அதுக்கு உள்ள குருமாலம் போட்டு உழப்பி. ஆமா, நிறதா அப்படி இருக்காரு. தவம் இருக்கா? அப்படில தவம் இருக்கு. ஆமா, அந்த தவம் பழிக்குமா? ஆமா, அந்த தவம் பழிக்காது. பழிக்காது, பழிக்காது. அண்ணா ஆகாரம் ஊன் உறக்கம் என்று, ஊன் உறக்கம் என்று உண்மை தவம் புரியணும். உண்மை தவம் ஒரே நினைவு ஒரே சிந்தனை உண்மையின் தவம் செய்து வருகிறார். கண்ணி வெண்குடியால் இருக்க வேணும் என்று என்ன என்னையா செய்கிறார்? என்ன என்னையா செய்கிறார்? தாந்தே கொண்டு தரை மேலேகே, தரை மேலேகே, தந்தால் ஆங்கோலத்துக்கு மேலே எல்லோ ஓ மகளா நாகக்கண்ணி, அந்த நாகக்கண்ணி ஆங்கோலவாளையலை விரித்து, அம்மா ஆங்கண்ணியலை மூளையிலே கணபதியை விழித்து வைத்து, சரி, நேரநாளி நேரமரக்கால் எச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் உழைத்து வைத்து, அம்மா தீபங்களை ஏற்றி வைத்து, இன்னும் நாகக்கண்ணி எப்படி எப்படி தவம் செய்கிறா தெரியுமா? அப்படி எப்படி தவம் செய்கிறார்? நல்ல பழக போல அழகு செப்பு கொடுத்த வைத்தாம, நல்ல பழக மேல அழகு செப்பு கொடுத்த வைத்தா, செப்பு கொடா மேல எல்லோ சுவிலணி தேங்காய் வைத்தா, செப்பு கொடா மேல எல்லோ சுவிலணி தேங்காய் வைத்தா, சுவிலணி தேங்காய் மேல இனிய கொட்டா பாக்கு வைத்தா, செப்பலணி தேங்காய் மேல அணிக்கு மேல கொடி மிளகு ஒன்றை வைத்தா, மலத்து மேல கொடி மிளகு மலத்து வைத்தா, கொடி மிளகு பருப்பு மேல சிறுகடுகு ஒன்றை வைத்தா, மிளகு பருப்பு மேல ஆண்டவனை மனதில் நீ அறியத்தவா செய்யவா, ஆண்டவனை மனதில் நீ அறியத்தவா
சிவபெருமானுக்கும் மூன்று கண், சரி கண்ணு ரெண்டு கண்ணு தான் இருக்கு நினைச்சிடாத, சரி நெற்றி கண்ணு ஒண்ணு இருக்கு, நெற்றி கண்ணு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆதிகரை கண்ட சிவபெருமானுக்கு கண்ணு மூன்று, மூன்று இந்த தேங்காய்க்கும் கண்ணு மூணு, மூன்று. அதுக்குதான் மத மத போய் கும்பகோணத்துல தேங்காய் வைக்க, நான் சட்னி வைக்கவும் நினைச்சேன். ஆமா, அவங்க அம்மையை வீட்டுல வந்து சட்னி வைக்க சொல்லு. அப்படியா? ஆமா, சரி. கோயிலிருந்து கொடுத்துருக்காங்கல்ல தேங்காய். ஆமா, சட்னி வைக்க. ஆமா, ஆச்சி போய் வைக்க சொல்லு. சரி, ஆச்சி எல்லாம் போயிடுச்சு. ஆச்சி போயாச்சு. ஆமா, அழகு செப்பு குடமேலே செவ்வியலனை வைத்தார், சரி. செவ்வியலனை தேங்காய் மேலே ஒரு எலுமிச்சங்கனியை வைத்தார். எலுமிச்சங்கனி என்ன? ஜூஸ் போட்டு குடிக்க, தர்பூசி போடலாம். ஆமா, என்ன ஏ ஐயா, சிவனின்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவன் இல்லை, சிவன் இல்லை சக்திக்கு உகந்த கனி எலுமிச்சங்கனி. ஆதி சக்திக்கு உகந்த கனி எலுமிச்சங்கனி. செவ்வியலனை தேங்காய் மேலே எலுமிச்சங்கனியை வைத்தார். எலுமிச்சங்கனிக்கு மேலே கோழி முட்டை ஒன்றை கோழி முட்டை ஒன்றை வைத்தார். கோழி முட்டு மேலே எல்லோ கொத்தமல்லி இதழை வைத்தார். கொத்தமல்லி இதழை மேலே கொடி மிளகு ஒன்றை வைத்தார். ஆமா, கொடி மிளகு மேலே எல்லோ சிறுகடுகு ஒன்றை வைத்தார். ஆகக்கண்ணி வெண்கொடியால் தவம் இருக்க வேணுமே என்று செவ்வரளி புஷ்பம் வைத்தார். செவ்வரளி புஷ்பம் எப்படி தவம் இருந்தால், எப்படி தவம் இருக்கிறார் அழகராரணை என்று ஆண்டவன் மேல் தியானமானால், அந்த ஆண்டவன் மேல் தியானமானால், சிவ சிவ சிவனை என்று சிவனார் மேலே தியானமானால், சிவனார் மேல் தியானமானால், அப்படி தியானமாகி ஆண்டவனை அள்ளும் பகலும் 30 நாளிகை வேண்டிக் கொண்டிருக்க, சரி, ஆண்டவன் சிவனாராதி கைலாசத்திலே குழுவிருக்க, அம்மா நாகக்கண்ணி செய்யும் தவமானது எப்படி எப்படி ஐயா இருக்கிறது? நாகக்கண்ணி செய்யும் தவம் எங்கே எப்படி இருக்கிறது? நாகக்கண்ணி ஒரு வருடம் தவம் இருந்தாளா, இரண்டு வருடம் தவம் இருந்தாளா? எத்தனை எத்தனை வருடம்? ஈராறு பன்னிரண்டு வருட காலம் தவம் இருந்தால், எதுக்கு எதுக்கு ஏறாறு 12 வருடம்? ஆமா, குழந்தைக்காக தவம் இருக்கிறார். குழந்தைக்காகவே தவம் இருந்து வருகிறார். ஆமா, நாகக்கண்ணி செய்யந்தவோ ஒரு வருடம் ஆச்சு உடையவனை காணவில்லை, உடையவனை காணலையே. இரண்டு வருடம் ஆச்சு இறையவனை காணல, அந்த இறையவனை காணல. மூணு வருடம் ஆச்சு முக்கண்ணனை காணல, முக்கண்ணனை காணவில்லை. நாலு வருடம் ஆச்சு நாதன் சிவனாரை காணல, நாதன் சிவனை காணவில்லை. ஐந்து வருடம் ஆச்சு அரணாரை காணலை, அரணாரை காணவில்லை. ஆறு வருடம் ஆச்சு ஆண்டவனை காணவில்லை, ஆண்டவன் பகவானை காணல. ஏழு வருடம் ஆச்சு ஈசனை காணல, ஈசனை வரவே இல்லை. எட்டு வருடம் ஆச்சு என் சிவனாரை காணாமல், பெருமானை
பார்க்கல. ஒன்பது வருடம் ஆச்சு உடையவனை காணல, உடையவனை காணவில்லை. பத்து வருடம் ஆச்சு பகவான காணல, அந்த பகவானும் என்ன வரல. பதினோரு வருடம் ஆச்சு பகவான் பரஞ்சோதியும் வரவே இல்லை, வரவே இல்லை. பன்னிரெண்டாம் வருடத்தில நாகக்கண்ணி செய்யந்தவாம், செய்யந்தவமானது அப்படி முற்று பெற்று ஆதி கைலாசம் அறிகிறது. ஆதி கைலை கைலாசத்துக்கு வருது. ஆதி கைலாசம் அறிகிற போது ஆமா, ஒரு நாளும் ஆடாத கைலாசம் அன்றுதான் பார்வதியும் பகவானும் இருக்கிற கைலாசம் கிடுகிடுகிடுகிடுகிடு என்றாடுது. கைலாசம் என்று ஆடுகிறதோ அசைகிறதோ? ஆமா. ஆடக்கூடிய காரணம் என்ன, அசையக்கூடிய காரணம் என்ன? என்ன என்னவென்று சொல்லுங்க. என்ன என்னன்னு சொல்லணும். ஆமா. ஏ பகவானே, ஆண்டவா, உங்ககிட்ட தானே கேட்க. அதானே என்று பகவான் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? ஐயா சொல்லுகிறா, வாடி அம்மா பார்வதியாத கைலாசம் நாகராஜ மன்னவன் முன் பிறவி ஜென்மத்திலே ஆமோ
என்ன என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? என்ன என்னையா செய்திருக்கிறார்? வன வேடுவனாகவே பிறந்தோ. ஆமா, சூழ்மானை அடித்துக் கொன்றான். சூழ்மானை அடித்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு இப்பிறப்பில் பிள்ளை என்பதே கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. சரி, அவர் கணக்கு விட்டுருவோம். சரி, நாகக்கண்ணி கணக்கெடுத்து வாக்கணும்னு. நாகக்கண்ணி கணக்கெடுத்து வாக்கும் போது நாகக்கண்ணி வெண்குழியால் முன்பிறவி ஜென்மத்திலே என்ன என்ன செஞ்சிருக்கா? என்ன பாவம் செஞ்சிருக்கா? மருத்துவமா ஆண்டிறந்து அருவ அழிச்சிருக்கா. அவளுக்கு இப்பிறப்பிலே பிள்ளை இல்ல. அவளுக்கு ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் குழந்தை கிடையாது. கிடையவே கிடையாது. சரி, நல்லதங்க போல. ஆமா, பெண்ணா பிறந்து ஏழு எட்டு பிள்ளையை கிணத்துல தள்ளி கொண்டிருக்கா. சரி, அவளுக்கு இப்பிறப்பில் குழந்தை என்பதே இல்லை. ஐயோ, ஏடெடுத்து வாக்கும் போது தெய்வ திருவள்ளுவன் சொன்ன போது, அம்மா நாகராஜனன் நாகக்கண்ணியின் தவத்தை மெக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி இடத்தில் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன என்னையா சொல்லுகிறார்? ஏ பார்வதி, அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமே. ஆனால் சும்மா கொடுக்க முடியாது பார்வதி. அப்போ என்ன செய்யலாம்? ஏ பார்வதி, என்னது விளையாட்டு பிள்ளையா? இது விளையாட்டு காரியமா? தூக்கி கொடுக்க, தூக்கி கொடுக்க என்று பகவான் பார்வதியிடம் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? ஏ பகவானே, நீங்க இப்ப கொடுக்கட்ட, நான் போய் கொடுத்துருவேன். பார்வதி அப்படி பகவான் சொல்ல மீறிட்டான். என்ன போல அவ ஒரு பெண், அவ என்ன போல ஒரு பெண்ணுக்கு வரம் கொடுத்தேதான் ஆகணும் என்று சொன்ன பொழுது, சரி, அந்த நாகக்கண்ணி நாகராஜனுக்கு வரம் கொடுக்க வேணுமே என்று. வேணுமே என்று? நேரம் எந்த நேரம்? என்ன நடுச்சாம வேலை? வேலை காற்றடித்து இளைய செய்ய கடியச்சாம வேலையில. கடியச்சாம வேலையில் ஒன்று தின்ன ஊரடங்கு ஒரு சாம வேலையில. ஒரு சாம வேலையில் நஞ்சு போட்ட நஞ்சருக்கும் நடுச்சாம வேலையில. நடுச்சாம வேலையில் சாமம் கரெக்டா 12 மணி. சரி, பகவான் நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க வேணும்ட்டு கைலாசத்தை விட்டு கிளம்புறாரு. கிளம்பி வர போறாரு. கிளம்பும் போது பார்வதி வழி மறிக்கா. என்ன? ஏ பகவானே, நானும் உங்களோடு வாரேன். நீங்க போனா நான் ஒத்தியில இருக்க மாட்டேன். இருக்க முடியாது. நானும் ஒன்னாத்தான் வருவேன். நானும் ஒன்னாத்தான் வருவேன். ஆமா. ஏ பார்வதி, என்ன? கைலாசத்துல யார் யாருக்கு எப்படி எப்படின்னு பார்த்துதான் நான் படியலப்பேன். அதான், நீ கைலாசம் வரக்கூடாது. என் கூட வந்தீங்கன்னா நீ சும்மா வரமாட்ட. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே வருவா. அது என்ன இது என்ன, அது என்ன இது என்ன, நீ வரமாட்ட, நீ வரமாட்ட. ஆமா என்று பார்வதியால் பகவான் சொல்லை கட்டுப்பட்டு ஆண்டவன் சிவனாரும் பார்வதியும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கு வரம் கொடுக்க வேணுமே என்று. எங்கே எங்கேயா வருகிறா? கைலாசமோ தனை கடந்து தனை கடந்து வாராரே வெண்கொடியாளுக்கு வரம் கொடுக்க வேணுமே என்று வருகிற போது இடையில என்ன என்னையா கண்டார்? என்ன அதிசயத்தை கண்டார்? என்னைய மாதிரி ஒரு சின்ன பாலகன், ஒரு சின்ன பையன். ஆமா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்.
ஆடு மேய்க்கிற பையன். ஆமா சரி. ஆனா அந்த ஏவல் வந்து எல்லாமே பகவானோட ஏவல் தான். ஆமா பார்வதியை பரிசோதிச்சு பார்க்கணும். பார்வதியை பார்க்கணும் இல்ல. ஆமா எங்க போனாலும் நான் ஒன்னா வருவேன் ஒன்னா வருவேங்க பத்தியா. நான் கூட்டிட்டு போறதுக்குள்ள எனமா டயமா ஒன்னா வருவேன் ஒன்னா வருவேன்னு சொல்லுதால. ஆமா பார்வதியை பரிசோதிக்க வேணுமே என்று வருகின்ற வழியிலே ஒரு வேப்ப மரத்தை உண்டு பண்ணி பெரிய மரத்தை உண்டு பண்ணி அழகான ஒரு ஆடு மேய்க்கும் பாலகனை உண்டு பண்ணி உண்டு பண்ணி ஐந்தாறு ஆடு மாடுகளை பத்தி மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆமா மேய்த்து கொண்டு இருக்கும் போது அந்த பாலகன் ஆட்டுக்கு கொப்பு வெட்டி போடணும் இல்ல ஆட்டுக்கு ஏற வயிறு முட்டணும் இல்ல. ஆமா கொப்பு வெட்டி போடணும்னு மரத்துல ஏறுதான். சரி ஏ பாவி என்ன செஞ்சா என்ன செய்கிறான். அவன் மேல் மரத்துல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதான். இந்த மரம் இருக்கு பத்தியா. ஆமா மரத்துல அடிக்கொப்ப வெட்டுதான். ஆமா நுனி கொப்புல இருந்து அடிக்கொப்பு வெட்டுதான். முன்னால இருந்துகிட்ட முன்னால வெட்டினா அவனுக்கு எது என்ன ஆகும். சாயந்தகாரன மாதிரி யோசனைக்காரன். சாயந்தகாரன் பெரிய யோசனைக்காரன் இல்ல. ஆமா சாயந்தகாரன் மாதிரி யோசனைக்காரன். சரி அந்த பாலகன் அப்படி நுனி கொப்பில இருந்து அடிக்கொப்பில வெட்டுகிறான். சரி ஏ பார்வதி அம்மா பகவான்கிட்ட பார்வதி சொல்லுதா என்ன ஏ பகவானே ஐயா அந்த பாலகனை பாரும் குடிக்கொப்பில இருந்து அழிக்கொப்ப வெட்டுதான். அவன் கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆவாம். அவன் கெதி என்ன ஆகும். எலும்பு பெட்டி வச்சு கூட விறக்க முடியாது. ஆமா என்று பார்வதி சொன்ன போது சரி ஏ பார்வதி என்ன இதுக்குதான் அவனை கூட்டு வர மாட்டேன்னு சொன்னேன் என்று பகவான் என்ன சொல்லுகிறா தெரியுமா. என்ன ஏ பார்வதி அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து. சரி அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்து. பாவியம் அப்படியா சொல்லி விழுந்தான். ஒப்ப வெட்டும் போது நான் செத்தேனே செத்தேன் சொல்லிக்கிட்டே விழுதான். செத்தனே செத்தன் செத்தே போனான். சரி ஏ பார்வதி அம்மா அவனை வாய மூடிட்டு வரணும்னு சொன்னம்ல. ஆமா அது என்ன இது என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னானா இல்லையா. நீதான் செஞ்சியே. ஆமா என்று பகவான் என்ன என்ன செய்கிறா தெரியுமா. செய்கிற உயிரை கொண்டு போய் மறு இடத்திலே விரைவு செய்ய வேணுமே என்று. ஆமா என்ன என்ன செய்கிறா தெரியுமா. எங்கே போய் விரைவு செய்கிறா. அத்துவான கானகத்துக்குள்ளே வருகிற போது அரகரா அரகரா சிவசிவா சிவசிவா சம்போ மகாதேவா என்று. ஆமா அப்படி சத்தம் கேக்கு. சரி ஆனா சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா நாகக்கண்ணி ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல. ஆமா ஈராறு பன்னிரண்டு வருட காலம் அப்படி தவம் இருந்து வருகிறார். நாகக்கண்ணி செய்யும் தவம் எப்படி எப்படி இருக்கு தெரியுமா. எப்படி 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 இருக்கு தெரியுமா. எப்படி ஐயா இருக்கிறது. ஆற்றலி மணல் வரத்தை கரையாம்புற்று மேல்வளர மண்டையில சிலவரவை கூடு கட்டி
முட்டி முட்டையிட ஐந்து தல சென்னாக முட்டையிட்டு அடைகாக்க அடைகாக்க கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் உச்சரிய தலைமாட்டில் உச்சரிய கற்கள் எல்லாம் பாசி வந்த ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன நாகக்கண்ணி செய்யும் தவத்தை மெச்சி பகவான் பக்கத்திலே வருகிறார் சரி வந்து என்ன என்னையா கேட்கிறார் என்ன என்ன கேட்கிறார் ஏ தவசு மங்கை ஏ தவசு மங்கை என்னைய வேண்டி தவம் இருக்க காரணம் என்ன என்ன என்னைய வேண்டி எதுக்கம்மா நீ தவம் இருக்க ஏ ஆண்டவா ஆண்டவா ஏ பகவானே உங்களை பார்ப்பதற்கு தான் நான் தவம் இருந்தேன் கடவுளை காண்பதற்கு கண்டிகையால் தவம் இருந்தேன் ஆமா பகவானை பார்ப்பதற்கு பார்வதியால் தவம் இருந்தான் இருந்தேன் என்று நாகக்கண்ணி பெண்முடையார் ஆண்டவன் சிவனாரிடம் என்னை என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னையா சொல்லுகிறார் ஆண்டவனை பகவானை அடியாளோட வார்த்தைக்கு என்ன கேட்கிறார் தெரியுமா ஐயா கேட்கிறார் பகவானிய கையில் வைத்து விளையாட கை குழந்த ஒன்று கையில் வைத்து விளையாட கை குழந்தை ஒன்று வேண்டும் அடியில் வைத்து விளையாட மதலை வார ஒன்று வேணும் அடியில் வைத்து விளையாட மதலை வர ஒன்று வேண்டும் ஆண்டவனி சிவனாரே ஆண்டவனி சிவனாரே வார்த்தைக்கு என்ன சொல்லுகிறான் நாகக்கண்ணி வெண்கொடியா பன்னிரண்டு வருடம் தவம் இருந்ததுக்கு காரணம் அதுதான் 12 வருடம் குழந்தைக்காகத்தான் குழந்தைக்காக உங்களை வேண்டி தவம் இருந்தேன் இப்போ எனக்கு உடனே குழந்தை வரம் கொடுக்கணும் குழந்தை வரம் கொடுத்துட்டு ஆகணும் 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 அப்படி இல்லைன்னா இல்லைனா நாக்க புடுங்கிடுவேன் நாக்க புடுங்கிடுவேன் நல்லுயிரை பாச்சிருவேன் இடத்துலயே நான் பாண்டுருவேன் வேண்டாம் வேண்டாம் வில்லு பாட்டு முடியட்டும் ஆமா நாக்க ஒடுங்கிடுவேன் நல்லுயிரை மாய்த்து விடுவேன் என்று நாகக்கண்ணி சொன்ன போது ஆண்டவன் சிவனார் என்ன என்னையா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஏ நாகக்கண்ணி அம்மா உனக்கு குழந்தை வர வேண்டுமா குழந்தை வரம் தானே வேணும் வேணும் தான் தாரம் போரு கவலைப்படாத பார்வதியை வரவழைத்து பார்வதியை அப்படியே சக்தியாக அறச்சொருவம் எடுத்து எட்டு முட்டையிலே எட்டு அமிர்த கலசங்களை அடைத்தார் நாகக்கண்ணிகை கொடுத்தார் நாக கண்ணிகள் கொடுத்த போது நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா எப்படி வரம் கொடுக்கிறார் வந்தே உனக்கு வரம் தந்தே நாகக்கண்ணி கையிலே எட்டு அமிர்த உருண்டையும் கொடுத்தார் தீர்த்தத்தையும் பிரசாதத்தையும் கொடுத்தார் ஆமா இந்த பிடி நாகக்கண்ணி சரி என்னாச்சு இந்த பிடி நாகக்கண்ணி அம்மா பிடியம்மா என்று பகவான் எட்டமிர்ந்த உருண்டையும் நீத்த கலசத்தையும் கையில் கொடுக்க எட்டமிர்ந்த கலசத்தையும் கையிலே வாங்கினார் நாகக்கண்ணி வாங்கி கொண்டு அரண்மனைக்கு வருகிறார் அவர் எங்கே வருகிறார் அரண்மனை அரண்மனைக்கு வருகிறார் சரி நாகலோக பட்டணத்திலே வந்து அம்மா நாகக்கண்ணி வெண்குடியார் எப்படி எப்படி அடைகாக்கிறார் தெரியுமா எப்படி அடையாத்து வருகிறார் நாகராஜே இறைதே நாகக்கண்ணி அடைகா
பார்த்து வர போது வர போது என்ன என்ன நடக்குதானா 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 நாற்பத்தோரு நாள் ஒரு மண்டலம் அடைகாத்தார். அடைகாத்து இருக்கிற போது என்ன என்ன நடக்கிறது தெரியுமா? என்னையா நடக்கிறது? நல்ல படையலகி
ஆ
எட்டு பேர்களும் கும்மி பாட்டை ஜத்த காரியம்
சுத்தாத்தக்காரி அலைகடலிலே பெற்றிருந்தாள் என் தாய் தேவி ஸ்ரீ வாழவந்தாள் அம்பிகையால் உச்சி கண்ணிலே பிறந்தாள் என் தாய் தேவி ஸ்ரீ உச்சினி மாகாணி அம்பிகை துர்க்கை அம்மாளோடு அக்கா தங்கை எட்டு பேரும் உம்மி அடிக்க வேணுமே என்று எப்படி ஐயா உம்மி அடிக்கிறார் உம்மி அடிக்கிறார் ஆலே லங்கோமி ஆலே லங்கோமி ஆலே லங்கோமி ஆலே லங்கோமி ஆலே ஆலே லங்கோமி ஆலே
வருகிற போது என்ன என் பெரு
பெருமான் கோபால கண்ணன் அக்காலங்க எட்டு பேர் அப்படி குழவை போடுதார். குழவை போட்டு ஆமா, இப்ப உள்ள பெண்களுக்கு எல்லாம் குழவு போட தெரியுமா ஐயா? ஒருத்தரும் குழவை போடலையே. குழவு போட மாட்டாங்க. ஆமாக்குளம் பக்கத்துல சோழப்புதூர் ஊருக்கு போயிருந்தேன். சரி, என்ன வேலைன்னு வள்ளியும் அடியாப்பாங்க. அடிச்சாவிலேயே குழவை நம்ம பிள்ளைய குழவை வர மாட்டேங்க. அம்மா வந்து பிறக்க போற போடுங்க அம்மா ஒரு குழவனுக்கு ஒரு ஆளு குழவை போடல. என் காளிமார்கள் எட்டு பேர்களும் கொலவை சத்தம் போட்டு உண்மை அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. யார் யாரு பார்த்தார்? கோபால கண்ணன் பார்த்தார். கண்ணன் பார்த்தா ஆவா, நம்ம தங்கை பார்வதியோட இந்த எட்டு பிள்ளையும் அழகா இருக்கு. ஒண்ணு போல இருக்காது. அத்தான் பகவான் வந்தாருன்னா எட்டு பேரையும் விட்டுட்டு போக மாட்டாரு. அந்த பிள்ளைய விட்டுட்டு அவரு கைலாசம் போக மாட்டாரு. சும்மாவே குத்துக்கல்லுக்கு சேலையை கட்டி வச்சா சுத்தி சுத்தி வருவாரு. ஆமா, ஆயிரம் தடவை வருவாரு. இல்ல, ஜாயிண்ட்காரனோட சேர்ந்து வரு. ஆமா, அப்படி இருக்கிற போது தம்பி கோபாலக்கண்ணன் ரிகராமன் இந்த என்னையா செய்கிறான்? என்ன, எட்டு குழந்தைகளை பேழை பெட்டியிலே தூக்கி வைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைங்களுக்கு எறதேட போயிட்டாங்க. சரி, எட்டு குழந்தைகளை பேழை பெட்டியில தூக்கி வச்சு கருட வாகனத்தில் அப்படியே பெருமான் வருகிற போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்ன நாசி ஒழுகி அச்சு அச்சு என்று தும்முகிறார்கள். தும்மல் வருது. ஆகா, நாமல் குழந்தைக்கு ஏதோ ஆபத்து ஆபத்து அபாயம் 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 என்று வருகிறார்கள். அப்படி வருகிற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் எட்டு குழந்தைகளையும் கூடையில் வைத்து செல்வரை பார்த்தார். ஆகா, நம்ம குழந்தை எட்டும் போகுது. தலையை விரித்து தலையை தூக்கி ஆடினார்கள் நாகராஜனும் நாகக்கண்ணியும். சரி, கருடனுடைய நலல் பட்டது. நாகராஜனும் நாகக்கண்ணி அந்த இடத்திலே மாண்டு மடிந்தார்கள். எட்டு குழந்தையும் மட்டும் கைலாசம் வருகிறார். இன்னைக்கு கருட வாகனம் நல்ல பாம்பு மேல பட்டதுன்னா பாம்பு முடிஞ்சு. ஆமா, கருடனுடைய நலல் நல்ல பாம்பு மேல பட்டுச்சு. அந்த இது பாம்பு செத்து போயிரும். ஆமா, சிவலோகம் போய் சேர்ந்தார்கள். ஆமா, சரி, எட்டு பேர்களையும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆதி கைலாசம் எடுத்து வருகிறார். எடுத்து வருகிறார். கைலாசத்தில் எடுத்து வந்து யார் யாருக்க கொண்டு வராரு? என்ன, எங்க வராரு? தங்கச்சி பார்வதிக்கிட்ட கொண்டு வராரு. சரி, தங்கச்சி பார்வதிக்கிட்ட கொண்டு வந்தோடனே ஏ அண்ணா, அண்ணா எனக்கு உலக வச்சுட்டா எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்று என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? ஏ பார்வதி, ஆண்டவன் சிவனார் போகாத இடம் எந்த இடம்? எந்த இடம் சொல்லு. சந்தன மகாமுனிவர் சோலை. சரி, ஆமா, அங்கதான் ஆண்டவன் சிவனார் போகவே மாட்டார். சந்தன மகாமுனிவர் சோலைக்கு இவர் போக மாட்டார். சதுரகிரி மலையில இருக்கு சந்தன மகாமுனிவர் சோலை. சரி, அங்கதான் சிவனார் போக மாட்டார். ஆம், எட்டு பெண்ணையும் அங்க கொண்டு போய் நான் விட்டுருந்தேன். அங்க கொண்டு விட்டுருந்தேன். ஆமா, சரி, என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன என்னையா செய்கிறார்? என்ன என்ன செய்கிறார்? கருட நல்ல வாகனத்தில் சக்தியர்கள்
எட்டு பேரையும் கொண்டு வருகிறார். சரி, ஆண்டவன் சிவனாருக்கு தெரியாமல் மதுரகிரி மலை சந்திரமாமுனிவர் சோலையிலே கொண்டு வந்து அங்கே வந்து எட்டு குழந்தைகளை விட்டுவிட்டு ஏன்னா சந்திரமாமுனிவர் சோலையில வந்து முனிவர் தவத்துல இருக்காரு. பெரிய தவமானவர். ஆமா சரி. ஏன்னா அந்த தவத்தை கழிச்சிட கூடாது இல்ல. ஆமா, எட்டு குழந்தையும் கொண்டு வந்து விட்டுட்டு விட்டு பெருமான் கோபால கண்ணன் அவருடைய கைலாசம் சென்றார். சரி, அவருடைய கைலாசம் சென்ற போது என்ன, முனிவர் தவத்தை முடித்து விட்டு வருகிறார். ஆமா, ஆஹா, அந்த ஆள் இல்லாத காணகத்துக்குள்ள என்ன என்ன நடக்கு அங்க? ஒரே பெண் குழந்தை சத்தம் கேட்க என்ன, பெண்குழந்தை குழந்தை சத்தம் கேட்க காரணம் என்ன 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 என்று அந்த முனிவர் சொல்லுகிற போது எட்டு வேர்களும் அங்கே இருக்கிற போது முனிவர் வந்தார். என்ன என்ன கேட்கிறார் தெரியுமா? அட்டகாலி எட்டு பேர்களோ, எட்டு பேர்களோ, தாயான வாழவந்த அம்மா, உச்சினி வாகாளி, துர்கை அம்மா, முத்தாரம்மா, மூன்று போக கொண்ட உப்புடாதி அம்மா, வடக்குத்தி அம்மா, மாரியம்மா, என் காளியம்மா, என்ன என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன என்னையா கேட்கிறா? ஆண்டவனே முனிவர் ஐயா, முனிவரே, அவரை பிறவி செய்த காரணம் என்ன எங்களுக்கு தெரிய வேண்டும், அறிய வேண்டுவார் என்று சொல்லுகிற போது அலங்கார பந்தல் சித்தியார மேடையிலே பாடும் குழந்தைகளுக்கு பரிசளிக்க வேணுமே என்று வாங்கிட்டு தானே கொண்டு வந்து ரூபாய் கொடுக்காங்க. நானும் இருக்கத்தானே செய்வேன். ஆமா, என் கையை நின்றுதான் எங்க கொடுக்க மாட்டேங்க, கொடுக்க மாட்டேங்க. ஆமா, குழமைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று. சரி, யாரு யாரையா நமக்கு பரிசளித்த சீமான் பூமான் யாரு? ஐயனுக்கும் ஐயனாக வந்து கொண்டிருக்கிறான் சேரந்த ஐயனார். சேரந்த ஐயனார் துணையை கொண்டு, சேரந்த ஐயனார் துணையை கொண்டு. சரி, கீவே அருமை பெரியப்பா சுப்பையா அவர்கள், சுப்பையா பிள்ளை அவர்கள் மகன்கள், அருமை தம்பிமார்கள் சு வெள்ளச்சாமி அவர்கள், சரி, சு ரமேஷ் அவர்கள், சரி, சேரந்த ஐயனார் துணையாக கொண்ட அம்மா கீவே அருமை பெரியப்பா சுப்பையா அவர்கள், சரி, மகன்கள் சு வெள்ளச்சாமி அவர்கள், சு ரமேஷ் அவர்கள், சரி, பாடும் குழந்தைகளுக்கு பரிசளிக்க வேணுமே என்று. வேணுமே என்று 200 ரூபாயை 200 லட்சமாகவே பரிசளித்தார். 200 லட்சமாக பரிசளித்தார். பரிசளித்த குடும்பம் எல்லாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர்கள் குடும்ப கோத்திரங்கள் எப்படி எப்படி வாழ வேண்டும்? அடுத்து சிவஞான மூர்த்தி அருளாலே அருளாலே கலைக்கு வருகிறோம். அட்டகாலி எட்டு பேரும் சந்திரமாமுனிவர் சோலையில. ஆமா, ஆண்டவன் சந்திரமாமுனிவர் சோலையில என்ன என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன? முனிவர் தவத்தை முடிச்சிட்டு வாராரு. சரி, ஆகா, என்ன நம்ம பிறவி செய்த காரணத்தை அறியணும் தெரியணும். இவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆமா, இவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. ஏ முனிவரே, சத்தி மகாமுனிவர் சோலையிலே, ஆமா, நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கீரு. சரி, எங்களுக்கு தாய் யாரு? யாரு? எங்க ஆதி தகப்பன் யாரு? யாரு தெரிய வேண்டும். ஆமா, ஆதி தகப்பன் யார் என்று தெரிய வேண்டும் என்று அட்டகாலி எட்டு பேர்களும் சொன்னபோது என் தாயான வாழ வந்த உச்சினி வாழி காளி அம்மா துர்க்கை அம்மா, துர்க்கை அம்மா என்னையா சொல்லுகிறார்? என்ன என்னையா சொல்லுகிறார்? பிறந்த காரணத்தை அறியணும் தெரியணும், தெரிய வேண்டும் என்று என்ன என்ன செய்கிறா தெரியுமா? என்னையா செய்கிறார்? வாழ நல்ல குளிய வெற்றி ஆயிரம் வெற்றி விலக போட்டு, நல்ல குளிய வெட்டி ஆழ குச்சி அரசு குச்சி, நல்ல குளிய வெட்டி ஆழ குச்சி.